ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் வருடம் மகாபெரிவா காசி யாத்திரை போகிற வழியில் ஆந்திராவில் ஒரு குக்ராமத்தில் முகாமிட்டு இருந்தார் அப்போ மடத்து மேலாளருக்கு வருத்தம் இந்த குக்கிராமத்தில் தங்கினா எடுத்து செலவழிக்கிறதுக்கு நம்ம மடத்துலேயும் பணம் இல்லை இந்த ஊரில் இத்தனை யானையையும் ஒட்டக ஜனங்களையும் கட்டி தீனி போடுறதுங்கிறது சாமானிய விஷயம் இல்லை எப்படி சமாளிக்க போகிறோம்னு தெரியலையேன்னு பொறிஞ்சு தள்ளிட்டாராம் பெரியவா அவரை கூப்பிட்டார் சாந்தமாக நீ ஏன் பதட்டப்படுற நாம் நல்ல காரியத்தை உத்தேசித்து தான் புறப்பட்டுருக்கோம் நம்ம லட்சியம் நன்னாக இருந்தால் அம்பாள் கை கொடுக்காமல் போயிடுவாளா என்ன அவ தானே எல்லாருக்கும் படி இழைக்கிறா நமக்கும் நிறைய அழப்பா மறுநாள் அந்த மேனேஜராலையே நம்ப முடியல இந்த அதிசயம் எப்படி நடந்ததுன்னு அவரால் சொல்லக்கூட முடியல பொழுது விடிஞ்சிது கார்த்தாலேருந்து அந்த நிர்மானுஷ்ய குக்கிராமத்தில் புற்றீசல் மாதிரி பக்தர்கள் பெரியவாளை தரிசனம் பண்ண வந்துட்டே இருந்தா சும்மா வரல அந்த காலத்தில் வெள்ளி காசு இருந்தது இல்லையா வந்த எல்லா பக்தர்களும் வெள்ளி நாணயங்களை கொண்டு வந்து கொட்டினா நான் மடத்தில் இருந்திருக்கிற இந்த நாற்பது வருஷத்தில் இந்த மாதிரி ஒத்த ஒத்த ரூபாயாக வந்து குன்று மாதிரி குவிஞ்சதே இல்லை மடத்து ஜாகையில் எல்லாத்தையும் சேர்த்து குவிச்சு எண்ணிட்டு படியால் எடுத்து சாக்கில் போட்டு கட்டினோம் பெரியவா அம்பாள் படியளப்பான்னு சொன்ன உனக்கு நம்பிக்கைப்படலை இப்போ நீயே படியால் அளந்து அளந்து கொட்டுற பத்தியா அப்படின்னார் பெரியவாளுக்கு தெரியாதது எதுவுமே இல்லை பெரியவா செய்ய முடியாதது எதுவுமே இல்லை இருந்தாலும் எங்களை கூட வச்சுட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி இருந்திருக்காருன்னு மேனேஜர் விஸ்வநாத ஐயர் சொன்னார் உண்மை தான் அவரை நம்பி இருக்கிற வாழ்க்கை என்ன பிரச்சனைனாலும் அவர் தீர்த்து கொடுத்துருவார் நம்பிக்கை தான் வேணும் இந்த லோக்சேமத்துக்காகவே வாழ்ந்த அந்த பரபிரமத்தோட பாதார விந்தங்களை வணங்கி வழிபடுவோம் ஹரஹர சங்கர ஜெய் சங்கர காஞ்சி சங்கரை காமகோட்டி சங்கர